ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல், அதாவது ஸ்டாஃப் ப்ரொஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலை, இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட யுடைஸ் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க எம்இஸ் வெப்சைட்குள்ளார. கூகுளில் போயிட்டு எம்இஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாக்கா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளார போனது வந்துட்டு பாஸ்வேர்டு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறப்பெல்லாம் இருக்கும். நீங்கள் மொபைல் அண்டு ஸ்கூலில் உள்ள லேப்டாப் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்களோட யுடைஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த கார்னரில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஸ்கூலுங்கிற ஸ்டூடெண்ட் ஸ்கூலு ஸ்டாஃபு அதுமாதிரி நிறையா இது இருக்கும். அதில் வந்துட்டு ஸ்டாஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோன்னா ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இதில் வந்துட்டு கேட்டகிரிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம எல்லோருமே நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸோ நான் டீச்சிங் கொடுங்க. நான் டீச்சிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நேமில் வந்துட்டு உங்கள் நேம் வந்துட்டு என்னவோ அது கொடுத்து ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுத்துங்க. தென் ஸ்டாஃப் நேம் வந்துட்டு தமிழில் கொடுத்துங்க. ஆதார் நம்பர், நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிங்க. ஜெண்டர் ஃபீமேலாக மேலான்னு பார்த்து க்ரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப்பு, டேட் ஆஃப் பர்த்து, சோஷியல் கேட்டகரி இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் கொடுத்து அதேமாரி ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுங்க. சேம் மதர்ஸ் நேம். அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தாக்கா இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்களோ அதையும் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜாயினிங் டீட்டெயில்ஸ், டெஸ்டினேஷன் ஆஃப் ஜாப். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கனாக்கா லாஸ்ட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது அப்பாயின்ட் ஃபார் த ஜாப். நம்ம வந்துட்டு எந்த ஜாப்க்காகவும் அப்பாயின்ட்மெண்ட் இல்லை, அதாவது நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கோ செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ நோ சப்ஜெக்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு 14th 6 அன்றைக்கி தான் ஜாயின் ஆகிருப்போம். இதை கிளிக் பண்ணாக்கா அந்த டீட்டெயில் வரும். நீங்கள் வந்துட்டு அதை கொடுத்துங்க டேட் ஆஃப் ஜாயினிங்கில். நெக்ஸ்ட்டு ஃபோர்நூனில் ஜாயின் ஆனிங்களா ஆஃப்டர்நூனில் ஜாயினான்னு கேட்கும். மோஸ்ட்லி எல்லாருமே காலையிலே போய் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபோனும் கொடுத்துங்க. அதுமாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு நீங்கள் எப்போ ஜாயின் ஆனிங்களோ அந்த டேட் கொடுத்துங்க. அடுத்து மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், அப்பாயின்மெண்ட் எதில் பண்ணியிருக்கோம், ஹெல்ட்ரானில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ரெகுலராக கான்ட்ராக்டாக பார்ட் டைம் கேட்டாக்கா கான்ட்ராக்ட் ஃபேஸில் தான் நம்மளை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் கொடுக்கும்போது வந்துட்டு நீங்கள் ஐடிகேல உள்ள மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு எந்தெந்த மொபைல் நம்பர் இப்போது வந்துட்டு இந்த ஜாப் செலக்ட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் சொல்லியிருப்பாங்கள்ல, நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அதில் ஆக்டிவில் இல்லைன்னுட்டு, அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. மெயில் ஐடி வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, போஸ்டல் நம்பர், பின் நம்பர், அதாவது 6002 அந்தமாரி இருக்குமெல்லாம் அந்த பின் நம்பர் கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் லாஸ்ட்டாக முடிச்சிங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை இதில் கொடுங்க. ப்ரொஃபஷனல் வந்துட்டு இதெல்லாம் பிஎட்டு டிடிஎட்டு இதுமாரி ஏதாச்சும் ஒன்று முடிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டடிட் அப் டூ, லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் சயின்ஸ் வந்துட்டு எப்போ படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ படிச்சிங்களோ அந்த இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுங்க. அதாவது செகண்டரி லெவலாக, ஹையர் செகண்டரி லெவலாக, இல்லை கிராஜுவேட் அப்போ படிச்சிங்களா, எப்போ லாஸ்ட்டாக நீங்கள் படிச்சிங்களோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் தான் எல்லாமே மேக்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் வரும். லாங்குவேஜ் பேப்பர் வந்துட்டு 8th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் அதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டீட்டெயில்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் போயிருப்போம். அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஐசிடி ஸ்கில்ஸில் வரும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் இன்னும் தேவைப்படுதுனாக்கா நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம்.
ட்ரெயின் ஃபார் கம்ப்யூட்டர் ஃபார் டீச்சிங். உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆ நோவான்னு கேட்டு அது கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த மூணு நாளில், அது வந்துட்டு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் டு டீச் சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு அவங்கள பற்றி எந்த ஒரு டீச்சும் வந்துட்டு ட்ரெயினும் கொடுக்கல, அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கு நோ கொடுத்துக்கணும். அது கிளாஸ் தாட் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த கிளாஸுக்கு எடுக்க போகிறோம், ப்ரைமரியா அப்பர் ப்ரைமரி நான் அப்ளிகேபிள் அப்படின்ட்டு வரும். நம்ம எந்த கிளாஸ் எடுக்க போகிறோம்னாக்கா இப்போது நாட் அப்ளிகேபிள் தான். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு காமிச்சது அப்பர் ப்ரைமரி அதுமாரினாக்கா நீங்கள் வந்துட்டு ப்ரைமரி கொடுத்துங்க. நான் மேலே உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணாததுனால வந்துட்டு எனக்கு காட்டல போல. இப்போது ப்ரைமரி அப்பர் ப்ரைமரி நாட் அப்ளிகேபிள் அப்படின்ட்டு இருக்குது. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஹையர் செகண்டரி லெவலில் பண்ணிங்கனாக்கா அப்பர் ப்ரைமரி 6 to 8 வந்துட்டு அப்பர் ப்ரைமரி தான் வரும். அப்படி எதுவுமே இல்லைனாக்கா நாட் அப்ளிகேபிள் கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் 0 கொடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தோன்னே பிரான்ச் நேமு பேங்க் நேம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அது கரெக்டாக கொடுங்க. நீங்கள் சப்போஸ் ஒன்று தப்பாக கொடுத்துட்டாலும் எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டில் கேட்டகரி கொடுக்குறீங்களே அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு நான் டீச்சிங்னு கரெக்டாக கொடுத்துக்கணும், ஏன்னாக்கா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் சேவ்னு கொடுங்க, ஏன்னாக்கா நீங்கள் அகெயின் அகெயின் சேவ் கொடுக்க கொடுக்க நிறைய என்ட்ரி வரும். ஸோ ஒரே டைம் சேவ் கொடுத்துட்டு அதை இன்ட்ரி கொடுத்து நீங்கள் போய் பார்த்தீங்கனாக்கா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் நேம் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.